Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. In this video, we will talk about chemoprophylaxis in Tamil. Chemoprophylaxis is a use of antimicrobial agent to prevent an infection. Or antimicrobial agent or infection prevent chemoprophylaxis. To protect a healthy person, penicillin G is given and the prevention of syphilis and gonorrhea. கொனேரியாவையும் சிஃபிலிஸையும் ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து ஒரு பேஷண்ட்டோட காண்டாக்டில் ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்போ வந்து அந்த பெனிசிலின் ஜியை கொடுக்குறாங்க டு ப்ரிவென்ஷன் ஆஃப் சிஃபிலிஸ் ஆர் கொனேரியா இந்த பேஷண்ட் ஆஃப்டர் த காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேஷண்ட். ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட் ஒரு சிஃபிலிஸ் இருக்கிறது கொனேரியா பேஷண்ட் கூட காண்டாக்ட் வச்சுருக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பெனிசிலின் ஜி கொடுக்குறாங்க. மெஃப்ளோக்வின் டேப்லெட் 250 கிராம் 1 week before the travel and 1 tab every week to stay in the malaria or endemic area. மெஃப்ளோக்வின்ன்றது ஒரு டேப்லெட். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரவங்களுக்கு அவங்க வந்து மலேரியா நம்ம இப்போ சவுத் ஏஷியா நம்ம கண்ட்ரீஸ்லலாம் மலேரியா இருக்கும். அப்போ வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு அந்த மெஃப்ளோக்வின்ன்ற டேப்லெட்டை வந்து அங்கே 1 வாரம் கொடுப்பாங்க. கொடுத்து இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டேப்லெட் வந்து அங்கே ஏர்போர்ட்லேயே கொடுத்து விட்டுருவாங்க. இவங்க இந்தியாவுக்கு போகிறாங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறாங்கன்ட்டு அவங்களே பண்ணி மெஃப்ளோக்வின் டேப்லெட் வந்து கொடுத்து விட்டுருவாங்க. அதான் இது எதுக்கு இன்ஃபெக்ஷனை தடுக்க. அங்கேருந்து மலேரியா வந்து மறுபடியும் அவங்க வரும்போது மலேரியா வந்து நம்ம இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு இந்த டேப்லெட்டை கொடுத்து விட்டுருவாங்க. To prevent the infection in a high risk, before tooth extraction or dental implants or a patient prone to bacterial endocarditis or valvular heart disease, the procaine penicillin 4 lakh is intramuscular 1 day before. ஒரு பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியோ ப்ரொக்ரைன் பெனிசிலின் 4 lakh இன்டர்மஸ்குலரில் 1 நாள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூலர் ஹார்ட் டிசீஸ் பாக்டீரியல் எண்டோகைடைட்டிஸ் அப்போ இந்த சில்ட்ரன் ஹூ ஆர் க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிபி பேஷண்ட். இப்போ வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிபி பேஷண்ட் இருக்கும்போது ரிஃபாமைசின் INH இது ரெண்டையும் கொடுப்பாங்க ஃபார் 6 மந்த்ஸ். இப்போ சர்ஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் பிஃபோர் எனி சர்ஜரி ஆர் ஆன்டிபயாட்டிக் கவரேஜ் டு பி டன் த ட்ரக் இஸ் கிவன் 1 day பிஃபோர் த சர்ஜரி ஆர் ஜஸ்ட் பிஃபோர் த சர்ஜரி. இப்போ வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்க போதுன்னா 1 நாளுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டா சர்ஜரிக்கு முன்னாடி அந்த ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்துருவாங்க. The drug should be effective against the organism that likely to contaminate the wound. அந்த ட்ரக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த ஊண்டை கண்டாமினேட் இருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ஜரி பண்ணுற போது தான் அங்கே ஊண்டு வந்துடும். அந்த ஊண்டை வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் கண்டாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்றாங்க. ரீசன் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி. இப்போ இந்த தெரப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த முன்னாடியே கொடுக்கறது இந்த தெரப்பி எப்போ ஃபெயில் ஆகும்னா பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் இஸ் நாட் எஃபெக்டிவ் ஆன் த பாக்டீரியா. இப்போ அந்த பாக்டீரியா மேலே இந்த ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அக்வைர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பிகினிங் ஆஃப் த ட்ரக் வாஸ் எஃபெக்டிவ் பட் லேட்டர் இட் பிகம்ஸ் இன்எஃபெக்டிவ். மொதல் மொதல் கொடுக்கும்போது வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அது இன்எஃபெக்டிவ் ஆயிடும். ரீசன் ஃபார் அக்வைர்ட் ரெசிஸ்டன்ட் ஏன் இந்த மொதல் மொதல் எஃபெக்டிவாக இருக்குது அடுத்து கொடுக்க இன்எஃபெக்டிவாக இருக்குன்னா திஸ் இஸ் டியூ டு த சேஞ்ச் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ. அந்த பாக்டீரியல் டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் நடக்கிறனால என்ன சேஞ்ச் அப்படின்னா மியூட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்ஜீன். இந்த மியூட்டேஷன் நடக்கும் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்ஜீன் ஃப்ரம் 1 bacteria டு அனதர். ஒரு பாக்டீரியாவிலேருந்து அதர் பாக்டீரியாவுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்ஜீன். ஆர்ஜீன்னா என்னன்னா ரெசிஸ்டன்ட் ஜீன். இந்த ரெசிஸ்டன்ட் ஒரு பாக்டீரியாவிலேருந்து அதர் பாக்டீரியா அந்த ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ மியூட்டேஷன் இந்த பாக்டீரியா ப்ரொடியூசஸ் ராங் டிஎன்ஏ
and it is resistant to the drug. அந்த பாக்டீரியா இருக்க பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு ராங் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மறுபடியும் அது ரெசிஸ்டன்ட் அந்த ட்ரக்குக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. கோனோகாக்கை டெவலப் ரெசிஸ்டன்ட் டு பெனிசிலின்ஜி. இது ஒரு எக்ஸாம்பிள், கோனோகாக்கைன்ற இது வந்து பெனிசிலின்ஜிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். மெனி பாக்டீரியல் கண்டெயின் எக்ஸ்ட்ரா குரோமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் கால்ட் பிளாஸ்மிட் ஆர் கேரி ஆர் ஃபேக்டர். இப்போ நிறைய மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா குரோமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அது பேர் என்னன்னா பிளாஸ்மிட் ஆர் கேரி ஆர் ஃபேக்டர். இந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் அதை வந்து ரெசிஸ்டன்ட் ஜீன்ன்றாங்க, பிளாஸ்மிட் கேரி ஆர் ஃபேக்டரை. இந்த ஆர் ஃபேக்டர் ஆர் ரெசிஸ்டன்ட் ஜீன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அன் அதர் பாக்டீரியா. இப்போ வந்து நான் சொன்னேன் இந்த ஆர் ஃபேக்டர்ன்றது தான் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பாக்டீரியா பக்கத்தில் இருக்க பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த டோட்டலாக அந்த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்குக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்ட்டு. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, ட்ரான்ஸ்டக்ஷன் இஸ் திஸ் மெத்தட், த ஆர் ஃபேக்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த வைரஸ் விச் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா. இது வந்து வைரஸால இன்ஃபெக்ட் ஆன பாக்டீரியா வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Transduction valia, the R factor is released from the plasmid into the medium and the R factor is taken up to the other bacteria. The R factor vandu plasmid la irundhu the medium ku release aayi and the R factor vandu innoru bacteria vala adu eduthukapadudhu. Conjugation, the R factor is transferred from bacteria to bacteria by direct sex bridge. Oru bridge maari vechi the R factor vandu ஒரு பாக்டீரியாட்டிருந்து இன்னொரு பாக்டீரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது. ஒய் த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட், எதுக்கு இந்த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் தட் இன்ஆக்டிவேட்ஸ் த ட்ரக். இந்த இது எதுக்கு இந்த ஆர் ஃபேக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, ஒரு என்சைம் ப்ரொடக்ஷன் பண்ணும். எதுக்கு இந்த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்கை வந்து ரெசிஸ்டன்ட் இன்ஆக்டிவேட் பண்ண த ட்ரக். எக்ஸாம்பிள் வந்து பீட்டா லாக்டமேஸ் பை ஸ்டெஃபலோகாக்கை. Drug acting bite on a bacteria is changed. Example, aminoglycoside binding site on ribosome changed from 30S to 60S. Change in metabolic route. A bacteria produce folic acid by alternative method and become resistant. இதில் வந்து வேற ஏதாவது மெட்டபாலிக் ரூட்ல எப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து ஃபோலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். சர்ஜிக்கல் ப்ரொஃபைல் ஆக்சஸ். ஒரு ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் கவரேஜ் வந்து கொடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. த ட்ரக் கிவன் ஒன் டே பிஃபோர் த சர்ஜரி, ஜஸ்ட் பிஃபோர் த சர்ஜரி. த ட்ரக் ஷுட் பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் த ஆல் ஆர்கானிசம் தட் லைக்லி கண்டாமினேட் த வூண்ட். அந்த வூண்டை கண்டாமினேட் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்கானிசமும் இது எஃபெக்டிவாக இருக்கணும் இந்த ட்ரக்கை. ஆன்டிபயாட்டிக் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ரெசிஸ்டன்ட். இட் இஸ் சீன் அமாங் கெமிக்கலி அண்ட் ரிலேட்டட் ட்ரக். வென் அ மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ரெசிஸ்டன்ட் டு ஒன் ஆன்டிபயாட்டிக், இட் இஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ட் டு த அதர் ஆன்டிபயாட்டிக் ஆஃப் த சேம் குரூப். இப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கு வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமால வந்து ரெசிஸ்டன்ட், இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ட்ரக்குக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா, அதே குரூப்பில் இருக்க எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த ட்ரக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இஃப் இட் இஸ் சீன் அமாங் த கெமிக்கலி ரிலேட்டட் ட்ரக் வென் அ மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ரெசிஸ்டன்ட் டு ஒன் ஆன்டிபயாட்டிக், இட் ஆல்சோ ரெசிஸ்டன்ட் டு த ஆன்டிபயாட்டிக் அட் த சேம் குரூப். இப்போ வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும்போது அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா, அந்த ஆன்டிபயாட்டிக் வேற அதோட சேம் குரூப்ல எந்த ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரெசிஸ்டண்டா தான் இருக்குமா. இஃப் அ பாக்டீரியா இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஜென்டாமைசின் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ட் டு ஸ்டெரப்டோமைசின். இப்போ வந்து ஒரு பாக்டீரியா வந்து ஜென்டாமைசினுக்கு வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு, இந்த ஆன்டிபயாட்டிக் வந்து ரெசிஸ்டண்டா இருக்குன்னா, அது ஸ்டெரப்டோமைசின்ன்ற ஆன்டிபயாட்டிக்கு வந்து அந்த சேம் பாக்டீரியா வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். The cross resistant develops either one way or two way. இந்த கிராஸ் ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு வேல நடக்கும் இல்லைன்னா ரெண்டு வேல நடக்கும். டெட்ராசைக்ளின்
வந்து டாக்ஸி சைக்ளின்க்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும், இதே மாதிரி இதுக்கு இது ரெசிஸ்டண்டாக இருக்கும். இப்போ ஒன் வே ரெசிஸ்டன்ட் பார்த்தா ஜென்டாமேஷன் வந்து ஸ்டெரப்டோமேஷனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்டெரப்டோமேஷன் ஜென்டாமேஷன் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட், இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் நெசசரி. எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணால் எந்த ரெசிஸ்டண்ட்டும் கிரியேட் ஆகுது. செலக்ஷன் ஆஃப் கரெக்ட் ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணோம்னா இந்த பிரச்சனை வராது. கரெக்ட் டோஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு கரெக்டான டோஸும் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த இது நடக்காது. காம்பினேஷன் ஆஃப் ட்ரக், மல்டி ட்ரக் தெரப்பி, ரெண்டு ட்ரக்கையும் சேர்த்து கொடுக்குறதா ஒரே ட்ரக்குக்கு வந்து இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. டு ப்ரிவென்ட் ரெசிஸ்டன்ட், எக்ஸாம்பிள் டிபியில் வந்து நாலு ட்ரக் மூணு ட்ரக் சேர்த்து கொடுப்பாங்க, அதனால வந்து அந்த டிபி வந்து ரெசிஸ்டன்ட் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.